ஹாய் ஹாய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சக்தி எங்க? நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆமா, அது அப்புறம் என்ன? இல்ல, நாலு நாளா தெரியல, எங்க வா? அவ யூஸ் போயிட்டாலே. எதுக்கு? அவ யூஎஸ்கெல்லாம் போல, மெடிக்கல் கேம்ப் போயிருக்கா. போருமா? மெடிக்கல் கேம்ப்? எங்க? கேனலூர் டிஸ்ட்ரிக்ட், மூணு வாரத்துக்கு. மூணு வாரமா? மூணு வாரம் தானே, திரும்பி இங்கே தானே வர போறா. ஓகே, தேங்க்ஸ், தேங்க்ஸ் லாட். பாய். இப்படா. பாய் நான்சி. பாய். பாய். எவ்வளோ பணம் வேணும்? 2000 ரூபாய்மா. எதுக்குடா அவ்வளோ? அம்மா, நான் ஊருக்கு போகணும். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க ப்ளீஸ். அப்பாவுக்கு தெரிஞ்சா வீடு 2000. அதுக்குள்ள எங்க ஏதாவது புரட்டி வச்சிருங்க. அந்த பொண்ணா? நான் ஜாக்கிரதையா போ, சீக்கிரம் திரும்ப வந்துரு. பழான்னு ரெண்டு போட்டா தெரியும். அன்னைக்கு நான் கேட்கும்போது நீ சும்மா இருந்து சொல்லிட்டு, இன்னைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பயமா இருக்குங்கிற. என்னால முடியுமான்னு தெரியல பூர்ணி. முடிவு செஞ்சாச்சுல, எல்லாம் முடியும். வா. என்னது அதிசயமா புடவை கட்டியிருக்க? எங்க? வேற எங்க, நான் பேங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. வாணி அம்மா, என் மருமகளே, சீக்காளி வந்திருக்கேன், வந்து ஊசிய போடு. எங்க அப்ப சொத்து சுகத்தை விட்டுட்டு போல, காசு பணத்தை விட்டுட்டு போல, இந்த சக்கர வியாதியை மட்டும் மறக்காம விட்டுட்டு போயிட்டான். நீ மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, நான் அடிக்கடி இங்க வர வேண்டாம், பஸ் காசு மிச்சம். மெதுவா போடு. இவ மருமகளா வந்தா வேற ஏதாவது ஊசி போட்டுட போறா, பாத்துக்கோங்க. காஃபி சாப்பிட்டு போங்க. என்ன? ஒண்ணும் இல்லையே. ரெண்டு பேரும் ராஜகுமாரி மாதிரி கிளம்பிட்டீங்க. நல்லவேளை உங்களை பார்க்காம போயிடணும்னு பயந்துட்டு இருந்தேன். டைம் ஆச்சு, வரப்பா. சரி சரி. ஏன்பா அந்த பூசாரால் கேஸ் என்னாச்சு? அவர் கடைக்கு அட்ஜென்ட் வாங்கிடலாம். ஐயையே, போன தடவை அதுக்கு மூக்கால தான் பா அந்த ஜட்ஜ். தம்பி எங்க போறீங்க? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. எந்த பக்கம்? இல்ல இல்ல, பாத்துக்கிட்டு. எந்த பக்கம்டா? சாந்தோ, வா வா, ஏறிக்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல, நீங்க கூட்டு போங்க. கடைசியா நீங்க கிளம்ப கிளம்புங்க. நீங்க டிராப் பண்றேன்னு சொல்லல, ஏறிக்கடா. ஆட்டோக்கு ஒரு தண்டை காசு கொடுத்துட்டு. நம்ம விட்டு போறோம், யாரும் பாத்துட மாட்டாங்களே. வித்து பிடிச்சிருக்கு.
இப்படி திரும்பி போயிடலாமா? சொல்லுங்கம்மா. சரி பா. டேய் ஊர்லி பா, பேசாம ஏறு. இது என்ன திருட்டு கல்யாணமா? ஆமா அங்கல். ரெண்டு பேரோட அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சுத்தியில இருப்பாங்களா? ஆமா. இதுலயும் ஒரு கிக்கு தான், டெய்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போர் அடிச்சு உட்காந்துருக்கிறதுக்கு. இதுலயும் ஒரு குஷி தான் இல்ல? என்ன தோற, என்ன பண்ண போற? ஒண்ணு இல்லையே. அதான் தெரியுமா, லா வேண்டாம்னு சொல்லிட்ட, இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர்ஸ்னு சுத்தின, இப்ப என்ன பண்ண போற? ஓ அதை கேக்குறீங்களா, பயந்துட்டேன். அப்ப நீங்க பேங்க் லோன் கேரண்டி கொடுத்தீங்கன்னா அப்புறம் யாரும் பிடிக்க முடியாது. பெத்த கடன் போட்டு தொலைக்கிறேன். ஹாய் 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 ஹாய். இதான் கல்யாண பொண்ணு? ஆமா. எங்க நம்ம மாப்பிள்ள பயந்து ஓட்டானா? என்ன கார்த்திக், மிஸ்ஸஸ் பிரேமா, அதிசயம் ஆச்சரியம், கோவிலுக்கு எல்லாம் வந்திருக்க? ஆமா வந்திருக்கேன். சாமியாவது போதமாவதுன்னு சண்டை போடுவேன் இப்ப? எங்க இல்ல, கோவில்ல ஒரு பொண்ணை திருட்டு தனமா கல்யாணம் வைக்கலாம் இருக்க, நீங்க என்ன சொல்றீங்க? அட சீப்போ, எப்ப இப்படிதான் நீ மோசம்? போப்போ, பகவான் காப்பாத்து. காப்பாத்து காப்பாத்து. மேரேஜ் சர்டிபிகேட் என் கையில இருக்கு. ஆனா நீ அங்க இருக்க. கொஞ்ச நாளைக்கு. எவ்வளவு நாளைக்கு? எங்க அக்கா கல்யாணம் ஆகுற வரைக்கும். உங்க அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் ஹவுஸ் ஏஜென்சி முடிக்கிற வரைக்கும், நீ உன் கம்ப்யூட்டர் மண்ணாங்கட்டியில சம்பாதிக்கிற வரைக்கும். போச்சுடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? நான் மலைக்கடல இருக்கேன். சோ குட் நைட். குட் நைட்டா? ம், குட் நைட். ஏ சக்தி, சக்தி. ஏய், குட் நைட். குட் நைட் பாய். இன்று நான் மீண்டும் மீண்டும் ஓய் வயசு பொண்ணுங்க தனியா வந்துட்டா போருமே, வந்துருவாங்க. பாக்குற மொழியே சரியில்லை. கைய பிடிச்சிட்டான்ல இவனெல்லாம், சும்மா விடக்கூடாது. என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 15 இயர்ஸ். பாவம் உங்க புருஷன். என்ன சொன்ன? ஹலோ, ஐ லவ் யூ. கேக்குதா? ஐ லவ் யூ. தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், பதில் சொல்ல. சொல்றேன் மாமா. பூர்ணி ரொம்ப குவைட்டா இருக்கல பாக்காதீங்க, அவ பேச ஆரம்பிச்சா உலகத்தே அலசிடுவா. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், ரொம்ப புத்திசாலி, அதுக்கு நீங்க ஈடுபடணும். முடியல, ட்ரை பண்றேன். சக்தி கடைக்குட்டின்னு அவங்க அப்பா செல்லம் கொடுத்து ஒரு மாதிரி வளர்த்துட்டாரு. ஆனா பூர்ணி அப்படி இல்லை, பொறுமை, ரொம்ப அடக்கமான பொண்ணு. பேங்க்குக்கும் வேலைக்கு போறா, வீட்லயும் ரொம்ப பொறுப்பு, கோவமே வராது. நம்ம ரகுனா மட்டும் எப்படி, பரம சாது, ஃபர்ஸ்ட் சன் சிண்ட்ரோம். இவனால எனக்கு தான் கெட்ட பேர். எங்களுக்கு ஓகே. என்ன ரகு, சரிதானே? பூர்ணிமாவுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேன்னு கேட்கணும். பூர்ணி சரிந்தா சொல்லும், எனக்கு தெரியும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க சொல்லுங்க மாமா. உங்களுக்கு சரின்னா நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். பிடிச்சிருக்கல?
சாக்கர்ல புச்சல்லன மாப்பிளைக்கு காஃபியை கொடுத்துட்டேன், அப்படியே கர்ச்சீஃபும் கொடுத்துறவா. இல்லை நம்ம பூர்ணியை பார்த்து ரொம்ப வலிகிறாரு. ஐ மாமா பாரியா, ஐ வி ஆர் வெரி ஹாப்பி. இது பேசும்போது மனசில் பட்டதை சொல்லிடுறேன். ஷாம்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கல. உங்களுக்கும் இன்னொரு பொண்ணு இருக்கு, எனக்கும் இன்னொரு பையன் இருக்கான். இவனும் மெடிசன் படிக்கிறான், அதுவும் மெடிசன் படிக்குது. இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். பிடிச்சிருந்தா ரெண்டு கல்யாணம் ஒரேடியாக முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? என்னம்மா மனசில் பட்டதை சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ எம் எ வெரி ஓப்பன் பர்சன். வாசக்தி யோசிக்காதீங்க, வாங்க. நல்ல சந்தர்ப்பங்கிறது இப்படித்தான். அம்மா இது வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா சொந்தத்தில் நான் ஒரு மாப்பிள்ள இருக்கேன்னு? அம்மா இதில் முடியாதுமா? முடியும். நீ போ சொல்றதுக்கு போ. அவர் என்னை விட அதிகம் படித்தவர் அமெரிக்காவில் இருக்காரு. என்னால் சக்திக்கு அமெரிக்கா மேப் தான் கொடுக்க முடியும். நல்லது நடக்கும்போது சில உதவக்கறிகளாம் ஒதுக்கணும். ஒரு தெரியாத நான் சொல்றது கேளுங்கம்மா. முதல்ல கேட்டு அம்மா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ ஒன்றும் சொல்லாத, உனக்கு கரிநாக்கு. இது என்ன மனாகரிகமா? ரெண்டு ரெண்டா சில்லியா? கயக்கடி எதுக்கு? பட்டு புடவை ரெண்டு நகையாவது போட்டுக்கணும். இப்படி மொட்டையா? என்னம்மா இவ்வளோ நேரமா இப்படி தானே இருந்தேன்? கும்பிட்டதுக்கு பட்டு போடுவேன். ம், நான் கேட்டேன். இந்தா இதை காதலையும் கழுத்துலையும் போட்டுக்க. இது ரொம்ப இன்டீசென்ட். இது என்ன தலைப்படி வியாபாரமா? ஒன்று வாங்கினோட ஃப்ரீ? என்னால் முடியாதுமா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. பூர்ணிக்கு வந்து நிச்சயத்துக்கு எடுக்காத. That's okay. பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன். Understandable. Hi. I'm sorryங்க. இது கொஞ்சம் embarrassing. இந்த மாதிரி மாட்டி விடுவாங்க தெரிஞ்சிருந்தா I would never have come. I'm sorry. அப்பா எப்பவும் இப்படிதாங்க, மனசுல வந்து போட்டு உடைச்சிருவாரு. Did they tell you I'm doing my master's in ophthalmology, Princeton University? ஆனஸ்டா சொல்ல போனா எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் பயம். நான் எங்கேயாவது யூஎஸ்லேருந்து வெள்ளைக்காரியோ கருப்பியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் பயம். அதான் ரகு கல்யாணம் நிச்சயம் ஆகும்போது என்னையும் மாட்டியோட பார்க்குறாங்க. நேற்று சொல்லியிருந்தாங்கன்னா ஐ வுட் சேட் இட்ஸ் அப்சர்ட் ரிடிக்குலஸ். பட் இன்னைக்கு உங்களை பார்த்த அப்புறம் அவ்வளோ தப்பாக தெரியல. என்னாச்சு? சுடிதார் போட்டப்போ நிறைய பேசுனீங்க, இப்போ புடவை கட்டினப்புறம் பேச்சே வரல. உண்மைய சொல்லுங்க. நான் ஓகேயா ஓகே இல்லையா? What? Register marriage. What? அப்பா அம்மாக்கு தெரியாது. என்ன பிடிச்சிருக்கு?